வாங்க விஐபி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு மிஸ்டர் ஆரிஃப் சமைக்க போறாரு. என்ன சமைக்க போறாருன்னு கேட்போம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா பெங்களூர் ஸ்டைல்ல பெங்களூர் பகாரியா. பகாரியா, பகாரியா சாப்பாடு பெங்களூர் ஸ்டைல்ல. பகாரியானா என்னது? பகாரியானா இங்க எப்படி நம்ம நெய் சோறு சொல்றோமோ அது மாதிரி அங்க பெங்களூர்ல ஃபேமஸான டிஷ் பெங்களூர் பகாரியா. ஓஹோ, இங்க வந்து நெய் சோறுன்னு சொல்றாங்க, அங்க பகாரியான்னு சொல்றாங்க. ஓகே, சமைக்க போலாங்களா? போலாம் போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க, என்னென்ன பொருள் பார்த்துக்கலாம். அரிசி 1.5 கிலோ இருக்கு, பாஸ்மதி ரைஸ் 1.5 கிலோ இருக்கு. இது முதல்ல இப்போ ஊற வச்சுக்கணும். ரெண்டாவது, 1 கிலோக்கு வந்து 150 கிராம் மூங் தால். இப்போ 1.5 கிலோன்றதால 250 கிராம் மூங் தால் சிறுபருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம், இதுவும் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 150 கிராம் இருக்குது. ஒரு பவுலில் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி அதே ஈக்குவலாக கொத்தமல்லி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஸ்மெல்லுக்காக. நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்க்கறது இல்லை, காரம் சேர்க்கறதுக்கு பதில் வந்து க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கோம். கர்டு இருக்குது, கர்டு வந்து ரைஸை சாஃப்டாக்கும். இங்கே பாருங்கள், சால்ட்டு, ஆனியன் வந்து 1 கேஜிக்கு வந்து 200, இப்போது 300 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், 1.5 கேஜிக்கு. எல்லாமே இவ்வளோ பொருள் தான். இப்போ நம்ம இந்த பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த டிஷ்ஷை செய்ய போகணும். இதில் பாருங்கள், எதுவுமே வந்து அடிஷ்னலாக இல்லை, சில்லி பவுடர் இல்லை, வேறு எந்த மசாலாஸும் இல்லை. டர்மரிக் பவுடர் இருக்குது, ஆன்டிபயோட்டிக், இது எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரமும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 300 ml ஆயில் ஊற்றிக்கலாம். 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம். உடனே 300 கிராம் ஆனியன். இதுலேயே வந்து ஸ்பைசஸ் இறங்கணுன்றதுக்காக உடனே க்ரீன் சில்லி போட்டுக்கணும். ஒரு 10 க்ரீன் சில்லி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச மூங் தால் சிறுபருப்பு. இது ஏன் இப்போ போடுறோன்னா, அந்த ஆயிலில் ரோஸ்டட் ஆகுனா அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர் கலரிங் காக. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நல்லா வதக்கிடுங்க, இஞ்சி பூண்டு அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கிடுங்க. நல்ல டொமேட்டோ சேர்க்கறது இல்லை, அந்த டொமேட்டோக்கு பதில் தான் நம்ம டொமேட்டோ சட்னியாக அதோட காம்பினேஷனாக சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி அதிகமாக போடலாம், புதினா கம்மியாக போடலாம். இதில் வதங்கிறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் போடலாம். பார்த்துங்க, இதில் 2 பவுல் ஊற வச்சுருந்தோம், 1 பவுலில் தால் ஊற வச்சுருந்தோம். அதுக்கு ஈக்குவலாக தாலுக்கு வாட்டர் ஊற்றிக்கும். 1 பவுல் ரெண்டாவது பவுல், இது வந்து தாலுக்கு. இந்த தால் 1 பவுலில் ஊற வச்சுருந்தீங்களா, அது 1:2. தால் ஃப்ரை பண்ணும்போதே பாருங்கள், ரோஸ்டட் ஆகிடுச்சு, ரோஸ்டட் ஆகிடுச்சு. இப்போ அந்த வாட்டர் எதுக்கு ஊற்றணுன்னா, தால் நல்லா வெந்துடும், கர்டு ஊற்றிக்க வேண்டியது தான். ரைஸும்
தாலும் சாஃப்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஈஸியான மெத்தடு தான், ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். இந்த கோடு அளவு பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், இதுவும் ஒன்றுக்கு ரெண்டு தான் பாருங்கள். இப்போ முதல்ல ஒன்று ஊற்றுறேன் பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் கொதி, பபுள்ஸ் கொதி வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு அரிசி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம்மு விட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு தான் பார்த்துங்க. இப்போ தாலும் உள்ளே வெந்துட்டு இருக்கும். இப்போ ரைஸ் கூட தாலும் அந்த பாயில் ஆகிடும். ஈஸியான மெத்தடு தான். நம்ம எப்போ சால்ட்டு செக் பண்ணோன்னா, ரைஸ் போட்ட அப்புறம் ஒரு வாட்டி சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் தம் விட்டுட்டு அப்புறம் இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஈஸியான டிஷ் தான், ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தட்டு ஓப்பன் பண்ணிடலாம். தட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள். தாலும் வெந்துடுச்சு அரைப்பதும். இப்போ ரைஸ் போட்டோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ரைஸ் போட்டுடலாம். அவங்க ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸில் வந்து 1:2 தாலோடு, தால் தனியாக அதுக்கு தண்ணி ஆட் பண்ணும். இதே ஆனால் பெங்களூர்ஸில் வந்து புல்லட் ரைஸ் தான் போடுவாங்க. புல்லட் ரைஸ்னால் பிரியாணி ரைஸு, அவங்க வந்து 1:1 போடுவாங்க புல்லட் ரைஸ் கிடச்சா. ரைஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் அப்படியே கலரிட்டே இருக்கணும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அரிசி உடையாமல் லைட்டாக கலரிட்டே இருக்கணும். கலரிட்டே இருந்து ஒரு 20 மினிட்ஸ் தம் விட்டேன்னா பெங்களூர் பகாரியாக ரெடி ஆகிடும். ரைஸ் போட்டோன்னு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சால்ட்டும் பார்க்கணும், கலரிங் கம்மியாக இருந்துச்சுன்னா டர்மரிக் போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிட்டவன்னு தட்டு போட்டு மூடி 20 மினிட்ஸ் பிரியாணி மாதிரி தம் விட்டுற வேண்டியது தான். பாருங்கள், ரைஸு ப்ளஸ் தால் அப்படியே தெரியுது பாருங்கள். தால் போடுறதால சாப்பிட்றதுக்கே ஒரு ஃப்ளேவர் நம்ம டேஸ்ட்டில் தெரியும். தண்ணி ட்ரை ஆகுது, கொஞ்சம் ஸ்டவ் கம்மி பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி லெவல் கம்மி ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு, ரைஸும் லென்த் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, மறுபடியும் ஃபுல் ட்ரை ஆகிடும் 2 மினிட்ஸில். அதுக்கப்புறம் நம்ம தம் விட்டுற வேண்டியது தான். ரொம்பவும் கலரக்கூடாது, பரட்டக்கூடாது பாருங்க. அப்படி இப்போ நம்ம பண்ணோன்னா அரிசி உடஞ்சிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த துணி எதுக்கு போகிறோன்னு சொன்னால், கொஞ்சம் கூட வெளியே ஏர் போகாது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். மேலே வெயிட் வச்சுக்கலாம். வாங்க 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்ம பெங்களூர் பகாரியா ரெடி ஆகிடும். தம் ஆகிடுச்சு. இப்போ அது ரைஸ் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது பார்த்துக்கலாம், பகாரியா எப்படி இருக்குது பார்த்துக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நல்லா தெரியுதுங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவாங்க. ஹலோ,
வாங்க, மிஸ்டர் ஆரிஃப் பாய் செஞ்ச பெங்களூர் பகாரியா சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மைக்க பிடிங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது என்ன, இது என்ன ஐட்டம் வச்சுருக்கீங்க? இது வந்து தக்காளி சட்னி. தக்காளி சட்னி, அதோட காம்பினேஷன் ரைஸோட சாப்பிடுங்க, எப்படி இருக்கு பாருங்க. தக்காளி சட்னி, இது என்ன கூட முட்டையா? முட்டை, முட்டை வந்து காம்பினேஷன். ஆமாம் ஆமாம், கட் பண்ணி சாப்பிட்ணும். முட்டையை கட் பண்ணி இதில் வச்சு சாப்பிட்ணுங்களா? ஓகே ஓகே, வச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர். முட்டை தக்காளி சட்னி கட் பண்ணி சாப்பிட போகிறேன் இப்போ. ஓகே ரைட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இருங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆரிஃபா எப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறேன். பெங்களூர் பகாரியா ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காருங்க. அது என்ன, இந்த பகாரியாவுக்கு வந்து குருமா இல்லாமல் தக்காளி சட்னி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் எப்படி பிரிஞ்சி கடையில் வந்து ஆனியன் ரைத்தா ஊருக்கா அது மாதிரி வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி அங்கே வந்து டிஃபனில் வந்து ரைஸ் பெங்களூர் பகாரியா காம்பினேஷன் தக்காளி சட்னி. பெங்களூரில் வந்து நீங்கள் வந்து இந்த தக்காளி சட்னி தான் காம்பினேஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம், ரைட்டு, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.